இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் போர்க்களத்தில் ஒரு பூ படத்தின் சார்பாக உங்களை வருக வருக என்று போர்க்களத்தில் ஒரு பூ என்ற திரைப்படம் இலங்கையில் சிங்கள இராணுவத்தால் மிகவும் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் தான் இசைப்பிரியார். அவரை பற்றியதுதான் இந்த படம். இந்த படத்தில் எனக்கு கிடைத்த ஒரே ஒரு புகைப்படம் உங்கள் மூலமாக சேனல் போர் மூலமாக அந்த படத்தை பார்த்துவிட்டு மனிதநேயம் படைத்த யாராக இருந்தாலும் சரி கண்ணீர் வடித்திருப்பார்கள். ஒரு அப்பாவி பெண் தான் இசைப்பிரியா. இசைப்பிரியாவிற்கு ஒரு அழகான மகிழ்ச்சியான ஒரு பின்னணி ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தை பற்றி இசைப்பிரியா 8 வயதிலிருந்து 27 வயது வரை அவர் எப்படி மகிழ்ச்சியான காலங்களை கடந்து வந்தார், பள்ளி பருவம், கல்லூரி பருவம், பின்பு அவர் ஊடகத்தில் சேர்ந்தது, பின்பு ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டது, பின்பு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இதுவரை இந்த படம் இடைவேளை வரை அழகான மகிழ்ச்சியான இசைஞானி இளையராஜா இசையில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு இனிமையான பின்னணியில் இந்த படத்தை எடுத்தோம். இடைவேளைக்கு பிறகுதான் யுத்தகலம், போர்க்களம், இது எல்லாமே நீங்கள் அறிந்த விஷயம்தான். இந்த யுத்தத்தில் அவர்கள் என்னென்ன கொடுமைகளை சந்தித்தார்கள், இது எப்படியெல்லாம் அரங்கேறியது என்பது என்னை விட அதிகமாக ஆழமாக உண்மையாக நேரடியாக உங்களுக்கு கிடைத்த செய்திகளும் உலகம் அறிந்த செய்திகளையும் தான் இந்த படத்தில் காட்டியிருக்கின்றேன். நிஜமாக நடந்தது அதிகமானது, ஆனால் நான் திரைப்படத்தில் காட்டியது குறைவானது தான். நிஜமான காட்சிகள் மிகவும் கொடூரமானது, பார்க்கவே முடியாதது. ஆனால் இந்த படத்தில் ஒரு நிழலில் சராசரி மக்களையும் ஒரு குழந்தையும் பார்க்கக்கூடிய அளவில் இந்த படத்தை நான் எடுத்திருக்கின்றேன். இந்த படம் என்னுடைய தாய்மொழியில் தமிழில் முதல் படம். இதற்கு முன்பு நான் கர்நாடக மண்ணில் பிறந்த ஒரு தமிழன். 6 திரைப்படங்களை கன்னடத்தில் இயக்கியிருக்கின்றேன். 5 திரைப்படங்களை தயாரித்திருக்கின்றேன். இருப்பினும் நான் ஒரு தமிழன் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் கர்நாடகத்தில் இன்று வரை நான் அங்கு அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் முதலில் என்னுடைய தயாரிப்பாளர் மூலமாக எனக்கு இந்த வாய்ப்பு தமிழ் இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக நான் தமிழகத்திற்கு வந்தேன். வரும் முன்பே ஒரு மனிதனை அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த அவலத்தை சொல்ல விருப்பப்பட்டு தான் இந்த படத்தை எடுத்தேன். வேற எந்த நோக்கிலும் இந்த படத்தை நான் எடுக்கவில்லை. தணிக்கை குழு சொல்வது போல், எஸ்வி சேகர் பழனிசாமி டெல்லி சொல்வது போல், இந்த படத்தில் உங்களுக்கு கையில் இருக்கும் ஆர்டரை போல் எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட படங்கள் இதற்கு முன்பு வந்திருக்கின்றது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். இந்த கோர்ட் ஆர்டர், எஃப்சிஏடி ஆர்டர், அது ஒவ்வொரு ஆர்டரையும் ஒவ்வொரு வரியையும் நான் உங்களுக்கு படித்தபடி விளக்கம் அளிக்கின்றேன். இந்த விளக்கத்தை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும். இந்த மாதிரி காட்சிகள், இந்த மாதிரி இலங்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஈழ வரைபடம் எல்லாமே எல்லா படத்திலும் வந்திருக்கின்றது. அவர்கள் சொல்லும் ஒரு முக்கிய காரணம், இந்தியா இலங்கை இராணுவத்தை அவதூறாக காட்டியிருக்கிறேன் என்று. ஆனால் முதல் வரியே தவறான வரி. இந்திய இராணுவத்தை எந்த இடத்திலும் காட்டவில்லை. இந்தியா என்ற பெயரையே இந்த படத்தில் நாங்கள் பயன்படுத்தவில்லை. இது வெறும் அப்பாவி பெண்ணான இசைப்பிரியாவின் வாழ்க்கையில் நடந்த துயர சம்பவம், இதற்கு காரணமான சிங்கள இராணுவம் தான் என்பதை வலிமையாக உறுதியாக எல்லோரும் அறிந்த ஒரு செய்தியை நான் பதிவு செய்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த படத்தில் நான் இசையமைக்க இசைஞானி அவர்களை சந்தித்த போது, அவர் உண்மையில் ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கும் எந்த படத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை.
ஆனால் இந்த கதையை கேட்டு இந்த கதையில் ஒரு உயிர் இருக்கின்றது என்று ஒத்துக்கொண்டுதான் அவர் செய்தார். ஆனால் மிகவும் வேதனையான ஒரு விஷயம் என்னவென்றால், ஆந்திராவிலிருந்து வந்த ஒரு தயாரிப்பாளர் இன்று வரவேண்டியவர் அவருக்கு உடல்நிலை இல்லை, சரியில்லை. அவருக்கு பிபி சுகர் அதிகமாகிவிட்டு அவர் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கின்றார். ஏனென்றால் அவருக்கு இந்த முதலீடு வருமோ வராதோ என்ற ஒரு அச்சம் வந்துவிட்டது. ஆனால் அவருக்கு நம்பிக்கையை தான் என்னால் ஊட்ட முடியும், அந்த நம்பிக்கை உங்கள் வழியாகத்தான் பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் உங்களிடம் நீதியும் நியாயமும் தேடிதான் நான் வந்திருக்கின்றேன். இதற்கு ஒரு சரியான தீர்வை, நியாயமான நடுநிலையான தீர்வை உங்களால் தான் கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட திரைப்படங்கள் இந்தியாவில் பல வந்திருக்கின்றன. எல்லா படங்களும் காலதாமதம் செய்து இழுத்து அந்த தயாரிப்பாளரை நோகடித்து சாகடித்து இறுதியில் 10 வருடம் கழித்து 12 வருடம் கழித்து வந்திருக்கின்றது. இதை நீங்கள் அறிவீர்கள். அப்படியானால் இந்த தணிக்கை குழு சொன்னது தவறுதான். கடைசியில் நீதிமன்றம் தீர்ப்பை கொடுக்கும் போது சரியான தீர்ப்பை தான் கொடுத்திருக்கின்றார்கள். பல படங்கள் வந்திருக்கின்றது, இதை நீங்கள் உண்மையில் அறிவீர்கள். இந்த தருணத்தில் நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த படத்தில் ஒரு உண்மையான மனிதனை அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம்தான். இந்த படத்தில் எந்த விதமான அவர்கள் சொல்லும் விஷயங்கள் எதுவும் கிடையாது. இந்தியா இலங்கையுடைய நட்பை இந்த படம், இந்த தமிழ் திரைப்படம் பாதிக்கும் என்றால், இந்தியா இலங்கை உறவு அந்த அளவுக்கு மோசமான நிலையில் இருக்கின்றதா என்பது எனக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் எஸ் வி சேகர் அவர் இன்னொரு செய்தியும் பதிவு செய்தார். இசைப்பிரியா கற்பழிப்பதற்கான சாட்சிகள் உங்களிடம் ஏதாவது இருக்கின்றதா என்று நான் அவரிடம் கேட்டேன். என்ன சாட்சியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று, காணொலி சாட்சி, வீடியோ சாட்சி ஏதாவது இருக்கின்றதா? அப்படி என்றால் அவர் கேட்பது படுக்கை அறை காட்சி, பெட்ரூம் சீன் ஏதாவது இருக்கின்றதா என்று. அதற்கு எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. ஏனென்றால் நான் கர்நாடக மாநிலத்திலிருந்து இங்கு வந்திருக்கின்றேன். எனக்கு இந்த படத்தை வெளியில் கொண்டு வருவதுதான் முக்கியம். அவரிடம் நான் வாக்குவாதம் செய்வதோ என்னுடைய தயாரிப்பாளரை வருத்தப்பட செய்வதோ என்னுடைய நோக்கம் இல்லாமல் போய்விட்டது. இதற்கு அவர் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கொடுத்து பேசிவிட்டு விளக்கம் கேட்டுவிட்டு அதற்கு ஆதாரம் யாராலும் கொடுக்க முடியாது, இதற்கு ஆதாரம் கேட்பது சரியல்ல என்று வெளியே வந்துவிட்டேன். பிறகு கடுமையான வார்த்தைகளால் அவர் நான் இப்பொழுது கொடுத்திருக்கும் ரிவைசிங் கமிட்டி ஆர்டரை டெல்லிக்கு அனுப்பி வைத்தார். டெல்லியில் உள்ளவர்கள் எனக்கு ஒரு தேதியை கொடுத்து படமும் பார்த்தார்கள். அந்த படத்தை பார்த்த நீதிபதி ஷோபா கேத்ரி பால், அவருடன் சேகர் ஐயர் என்றவரும் இன்னொரு பெண்மணியும் இந்த படத்தை 3 பேர் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு அவர்கள், அந்த பெண்மணிகள் 2 பேரும் கண்ணீர் வடித்தார்கள். இறுதியில் வெளியில் வந்துவிட்டு என்னிடம் கேட்டார்கள், எதற்காக இந்த படத்தை டெல்லிக்கு கொண்டு வந்தீர்கள் என்று. நான் 20 நிமிடத்தில் அவர்களுக்கு விலாவாரியாக கதை பற்றியும், அதோடைய ஏற்கனவே நாங்கள் அதில் சப்டைட்டில் போட்டிருந்தோம் ஆங்கிலத்தில், அவர் சரி என்று சொல்லும் பட்சத்தில் திடீர் என்று தமிழ்நாட்டில் இருக்கும் ரீஜினல் சென்சார் ஆஃபீஸர் பழனிசாமி என்பவர் எழுந்து மறுபடியும் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணார். அவங்களுக்கு பண்ணிட்டு, இல்லை இது புலிகள் சம்பந்தப்பட்ட படம், இது எல்டிடி சம்பந்தப்பட்ட படம் என்று அவர்களை குழப்ப ஆரம்பித்து விட்டார். அரை மணி நேரத்தில் முடிய வேண்டிய விஷயம் 4 மணி நேரம் இழுத்தது. நாங்கள் எவ்வளவு போராடி பார்த்தோம், அவர்களுக்கும் குழப்பமாகிவிட்டது, அவர்களுக்கு அச்சமும் வந்துவிட்டது. கடைசியில் எஃப்சிஏடி என்பது நீதிமன்றத்துக்கு போகும் முன் நாமே சமாதான முடிவில் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயமாகத்தான் எஃப்சிஏடியை நியமித்திருக்கின்றார்கள். அந்த எஃப்சிஏடி என்பது நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி, அவர்களை சேர்மன் என்று சொல்வார்கள், அவர்களிடத்தில் தான் இந்த படம் போனது. பிறகு அவர்கள் குழம்பி போய் இல்லை தர முடியாது என்று வந்தார்கள். மீண்டும் நானும் என்னுடன் வந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஒருவரும் பேசி கடைசியில் முதல் காட்சியில் வரும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய ஒரு தீர்மானத்தை போட்டிருந்தேன். அதாவது இலங்கை நாட்டை நட்பு நாடு என்று சொல்வதையே நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சி ஆதரவோடு ஒருமித்த குரலாக, ஒட்டுமொத்த தமிழகத்தின் குரலாக சட்டமன்றத்தில் அந்த தீர்மானம் நிறைவேறியது. அதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அந்த தீர்மானத்தின் பதிவை நான் முதல் காட்சியாக என்னுடைய படத்தில் இணைத்திருந்தேன். அவர்கள் வாதாடி இதை நீக்க வேண்டும் என்று போராடினார்கள். அதற்கு நான் ஒத்துக்கொள்ளவில்லை.
பிறகு கடைசியில் வரும் இரண்டு ரயில்களில் அதை 20 நிமிடத்தை 7 நிமிடமாக குறைக்க சொன்னார்கள். நான் 20 நிமிடத்தை 7 நிமிடமாக குறைத்தால் அது தலையை வெட்டுவது போல் இருக்கும், ஏனென்றால் அவர்கள் கிளைமேக்ஸ் இறுதி காட்சியை இணைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த காட்சியில் தான் இசைப்பிரியாவை சிங்கள இராணுவம் இழுத்து வந்து கற்பழித்து கொலை செல்லும் காட்சி. இதற்கும் நான் இணங்கவில்லை. கடைசியில் உச்சநீதிமன்ற என்னுடைய தோழர் சொன்னார், சரி நீங்கள் அதை ஓரளவுக்கு குறைத்து விட்டு காட்டலாம் என்று. நீதிபதி அது ஓய்வு பெற்ற நீதிபதி சேர்மன் அவர்களிடம் நான் சொன்னேன், சரி இப்படி நாங்கள் இதை சரி செய்து கொண்டு வந்தால் நீங்கள் அனுமதிப்போம் என்றார்கள். உடனே டிக்டேஷனும் கொடுத்தார்கள். அதை செக்ரட்டரியுடைய பி எடுத்துக்கொண்டார். பிறகு சென்னை வந்து 1 லட்சத்துக்கும் மேல் செலவு பண்ணி அதற்கான வேலைகளை பட எடிட்டிங் வேலையெல்லாம் செய்து மறுபடியும் 1-6 வாரம் கழித்து இழுத்து இழுத்து 6 வாரம் கழித்து கொடுத்தார்கள். பிறகு படம் பார்த்தார்கள். படம் பார்த்தவுடன் 1.5 மணி நேரம் ஆங்கிலத்தில் லாபி ஒர்க்குன்னு வந்து அதைப்படி உள்ளே போய் அவங்களே நிறைய நேரம் நம்ம பழனிசாமி அவங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க. அதுக்குள்ளே என்னென்னவோ நடந்தது. பின்பு 2 மணி நேரம் கழித்து ஒரு அந்த எஃப்சிஏடி எனும் அரங்கில் 2 வழிகள், ஒன்று இந்த பக்கமாக இருக்கும், ஒன்று அந்த பக்கமாக இருக்கும். வந்தது அந்த பக்கம். அந்த பக்கத்தில் தான் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தோம், நானும் என்னுடைய தோழர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞரும். அவர்கள் எங்களுக்கு சொல்லாமலே இந்த வழியாக பின் வழியாக சென்று விட்டார்கள். அதாவது எஃப்சிஐடி என்பது கண்டிப்பாக எங்களை அழைத்து இதற்கான குறைகள் என்ன, என்ன செய்தீர்கள் என்று பேச வேண்டும். ஆனால் அவர்கள் ஒன்றுமே பேசாமல் போய்விட்டார்கள். நாங்கள் காத்திருந்து பிறகு வந்த எஃப்சிஐடி செக்ரட்டரி வந்து சொல்கிறார், ஆர்டர் இஸ் ரிசர்வ்ட், யூ கேன் கோ. நான் சொன்னேன், இது எப்படி ஆர்டர் ரிசர்வ்டுனா எங்ககிட்ட பேசவே இல்லையே, எங்ககிட்ட ஒன்றுமே சொல்லலையே இதை பற்றி. அவர் சொன்னார், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆர்டர் இஸ் ரிசர்வ்னா நீங்கள் கிளம்பி போகலாம். நான் மறுபடியும் பழனிசாமி கிட்டே கேட்டேன், இது எப்படிங்கய்யா, எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணம், நீங்கள் ஒரு தமிழராக இருந்துக்குன்னு இப்படி பண்ணிட்டீங்களே, அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தே நீங்கள் இப்படி செய்துட்டீங்களேன்னு கேட்டேன். அவர் வந்து ஆங்கிலத்தில் ஏதோ பேசினார், ஆனால் அது வந்து எனக்கு உடன்படலை. மறுபடியும் நான் வந்து 30 நாள் அதை அப்படியே வச்சுட்டு நான் ஒவ்வொரு முறையும் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும் போது, அது அதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது, அது எப்போ வரணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படியே காலத்தை தாழ்த்தி போயிட்டே இருந்தாங்க. இந்த பட்சத்தில் நான் வந்து ஒரு முன்னாள் சென்சார் அதிகாரியை சந்தித்து இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணலாம்னு கேட்கும் போது அவர் சொன்னார், அப்படியெல்லாம் வைக்க முடியாது, நீங்கள் வந்து ப்ரெஷர் போட்டிங்கன்னா 30 நாளைக்குள்ளே அவங்க கொடுத்தே ஆகணும், இது வந்து நீதிமன்றம் கிடையாது, நீதிமன்றம்னா வருடக்கணக்கில் வைக்கலாம், அவங்க கொடுத்தே ஆகணும்னு சொன்னார். பிறகு நான் வந்து ஒரு கடிதத்தை அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு கடிதத்தை எழுதினேன், நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி அலைக்கழிக்கிறீங்கோ, என்ன இருக்க சொல்லுங்கள், ஆனால் எனக்கு தெரிஞ்சது இவங்க வந்து கண்டிப்பாக நிராகரிக்கிறாங்கன்னு. அந்த ஆர்டரை வந்து 2 நாளைக்கு முன்னால் தான் என் கைக்கு வந்தது. அந்த ஆர்டரை உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன். அந்த ஆர்டரில் வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அவங்க. ஆனால் அவங்க சொல்கிறபடி இது வந்து எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை, உண்மை இல்லை, இது வந்து உண்மைக்கு புறம்பான விஷயம் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன். மறுபடியும் ஒரு விஷயத்தை சொல்ல விருப்பப்படுகிறேன். மெட்ராஸ் கேஃபே என்ற படத்தை அதற்கான ஆதாரங்களை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த படத்தின் ஆதாரங்களை சிலதை உங்கள் முன் பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன். மெட்ராஸ் கேஃபே படத்தினுடைய போஸ்டர் டிசைன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், இதிலேயே வந்து இலங்கை மேப்லேயே போட்டிருப்பாங்க. இந்த அதிகாரி வந்து ஜான் அப்ரம் நடிச்சிருப்பார். இது ராஜீவ்காந்தி கொலையிலேருந்து எல்லா விஷயமும் இந்த படத்தில் ஒன்று ஒன்று இருக்கும். இந்த ஒரு படமே என்னுடைய மொத்த படத்திற்கும் பதில் சொல்லும். இதில் வந்து ஒரு இராணுவ ஆஃபீஸர் இருப்பார். இவர் வந்து இந்தியாவுடைய அந்த அசோக சக்கரத்தை தான் இந்த உடையில் போட்டிருப்பார். இந்த ஆர்மி ஆஃபீஸர் இவர் வந்து இது வந்து ஒரு இந்த படம் வந்து மெட்ராஸ் கேஃபே, இது வந்து ஐபிகேஎஃப் நடந்த ஒரு சம்பவம், மற்றும் ராஜீவ்காந்தியுடைய கொலையும் அக்கு வேறு ஆணி வேற அப்படியே பதிவு பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து இவர் வந்து உங்களுக்கு யாருன்னு தெரியும், இவர் வந்து உளவுத்துறை வெளியுறவுத்துறையில் இருந்தவர். இவரையும் அப்படியே உருவ ஒற்றுமையிலே அப்படியே போட்டிருக்கிறாங்க. அப்புறமா இவர் தான் ராஜீவ்காந்தி அந்த படத்தில் வர கேரக்டர். இவரும் துண்டு தலை எல்லாமே அப்படியே இருக்கும். இது வந்து தனு ராஜீவ்காந்தி கொலை செய்கிறதுக்காக உருவ ஒற்றுமையெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, அப்படியே பிடிச்சிருக்கிறாங்க, அப்படியே அந்த கேரக்டரை அப்படியே கொண்டு வந்திருக்கிறாங்க.
ஆனால் இந்த படத்திற்கு சென்சார் கொடுக்கப்பட்டது. இந்த படத்தில் ஒரே ஒரு இடத்தில் முதல் காட்சியில் என்ன வரும் என்றால், திஸ் ஃபிலிம் இஸ் டோட்டலி இமேஜினேஷன், த கேரக்டர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் சிமிலர் டு அதர் கேரக்டர்ஸ், இட்ஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் த சேம் திங்னு போட்டிருப்பாங்க. இந்த படத்தில் வரும் காட்சிகள் எல்லாமே கற்பனையே. இந்த படத்தில் வரும் கதாபாத்திரங்களும் காட்சிகளும் வேறொருடன் ஒப்பிடும் பட்சத்தில் இருந்தால் அது எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வர முழு படமும் இதுவும் தெரியும். இந்த படத்தில் வந்து புலிகள் தளபதியாக இவர் நடிச்சிருப்பார் அஜய் ரத்னம், இதுலேயும் அப்படியே போட்டிருப்பாங்க. கொஞ்சம் மட்டும் அந்த சிம்பிளை மாற்றிருப்பாங்க. ஆனால் முழுக்க முழுக்க இந்த படம் வந்து டெல்லியில் ரா ஆஃபீஸ்லேயே ஷூட் பண்ணியிருக்கிறாங்க, பாராளுமன்றத்தை எடுத்துருக்குறாங்க, இந்தியாவுடைய ஃப்ளாகை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து சென்சார் கொடுத்துருக்குறாங்க. இந்த படம் சென்சார் வந்து நார்த் இந்தியாவில் இதை சென்சார் கொடுத்தவர் ஒரு இந்திக்கார், படம் எடுத்திருந்து ஹிந்தியில், ஹிந்தி எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஆனால் தமிழாக்கம் வந்து நம்ம சென்னையில் வந்து சென்சார் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்துக்கும் நம்ம படத்துக்கும் பார்த்திங்கன்னா பல வேற்றுமைகள் இருக்கும். ஆனால் இசைப்பிரியா என்பது ஒரு உண்மையான வரலாறுன்றது உலகம் அறிந்த உண்மை. அதில் நான் பொய் சொல்ல விருப்பப்படலை. முதல் காட்சியில் இந்த படத்தில் வர காட்சிகள் எல்லாம் கற்பனைன்னு போட்டேன்னா அது மிகவும் தவறாயிடும். ஆனால் இது அப்பட்டமான பொய், அப்பட்டமான ஒரு பொய். இந்த படத்தை அப்படியே எடுத்துகிட்டு இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க, இதுக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்க. இந்த படம் வந்து வெளிவந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலகம் முழுக்க இந்த படம் போயிருக்கு. இப்போ கூட டிவிடி சிடி நெட்டில் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இலங்கை சம்பந்தப்பட்ட ஒரு படம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இலங்கை சம்பந்தப்பட்ட படத்தை எடுக்காதீங்கன்றாங்க. நான் இலங்கை சம்பந்தப்பட்ட படத்தை எடுக்கிறதுக்கு வரல. நான் இசைப்பிரியாவின் ஒரு படுகொலையை, என்னுடைய சகோதரிக்கு நேர்ந்த கொடுமையை கண்டிக்கவும் அதை உலகுக்கு உண்மையை சொல்லவும் தான் எடுத்தேன். உலகத்துக்கு உண்மையை சொல்கிறதே தப்புனா அப்போ என்ன தான் செய்யணும் இந்த நாட்டில்? இந்த நாட்டில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குன்றாங்க, கருத்துரிமை இருக்குன்றாங்க, பேச்சுரிமை இருக்குன்றாங்க. இருக்கா தெரியல எனக்கு. இது வந்து ஊடகவியலாளர் நீங்கள் தான் சொல்லணும், இருக்கான்ட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் போர்னோகிராஃபியை வந்து தடை பண்ணி அப்புறமா சமூக வலைத்தளங்களில் சோஷியல் மீடியாவில் எதிர்ப்பு வந்தவொன்னே அதை நீக்கிறாங்க. ஆனால் ஒரு சமூகத்தில் ஒரு அவலம் நடந்தது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த புரூச்சியல் கேங் ரேப்புன்றாங்க. புரூச்சியல் கேங் ரேப்பு இல்லவே இல்லை என் படத்தில். ரேப்புனா என்ன? ஒரு பெண்ணை பலவந்தமாக ஒரு ஆண் வந்து அவளை வந்து அடையிறதுக்கு அவள் மேலே அவள் ஊர்ந்து அவள் மேலே ஏதோ செய்கிற கொடூரம் தான் ஒரு கற்பழிப்புன்றாங்க. அந்த மாதிரி காட்சியே இல்லை. நான் முகத்தில் வெறும் எக்ஸ்பிரஷன் தான் காட்டியிருக்கிறேன். ஆனால் இதே மெட்ராஸ் கேப்பே படத்தில் இது ஜான் அப்ராமுடைய காட்சி. இதழோட இதழை அந்த கதாநாயகி கூட பெட்ரூமில் இருப்பார். இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது எனக்கு தெரியல. இதை எப்படி சென்சார் போர்டு, டெல்லிக்கு ஒரு சென்சார் போர்டு, சென்னைக்கு ஒரு சென்சார் போர்டு, ஆந்திராவுக்கு ஒரு சென்சார் போர்டுன்னு இருக்கான்னு தெரியல. அது கூட என்னென்னா, இப்போ சென்சார் போர்டு இல்லைன்றாங்க, அது வந்து ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் தான்றாங்க. அப்போ ஏன் நமக்கு கருத்துரிமை, பேச்சுரிமை, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இல்லைன்ற கேள்வியை நான் வைக்கிறேங்க. அதுக்கு பிறகு புலி பார்வை படம், இது வந்து இதுக்கும் சென்சார் கொடுத்தாங்க, சென்னை சென்சார். இந்த படத்தில் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்டதை அப்படியே படம் பிடிச்சிருப்பாங்க. அஞ்சு குண்டு தான் விழுந்திருக்கும் மார்பில். இதுவும் சேனல் 4 வந்தது. இதில் இவங்களுடைய சீருடை கூட அப்படியே இருக்கும். இதில் புலி கொடியும் இருக்கும் அந்த படத்தில். ஆனால் இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துருக்குறாங்க. இதை உங்கள் முன்னால் நான் பதிவு பண்ண விரும்பப்படுறேன். இது இனம் என்ற படத்துடைய போஸ்டர் டிசைன். இது வந்து இந்த படத்துக்கும் சென்சார் கொடுத்தாங்க. இந்த படத்தில் வந்து சப்டைட்டில் என்ன போட்டுக்கிறாங்கன்னா, ஏ ஸ்டோரி ஃப்ரம் சிலோன், சிலோன்னா இலங்கை அப்படின்றத அவங்க புரியாமல் சிலோன் போட்டுக்கிறாங்க. இதுக்கும் சென்சார் கொடுத்துட்டாங்க. இந்த படத்துலேயும் வந்து இலங்கை சம்பந்தப்பட்டமான படம் தான் இது. புலி பார்வையில் பிரபாகரன் நடித்தவர் துப்பாக்கி ஏந்தி நிற்பார். பக்கத்தில் வந்து பாலச்சந்திரன் அந்த சிறுவன் உட்கார்ந்துருக்கிற காட்சி அப்படியே போட்டிருக்கிறாங்க. படத்துலையும் இருக்குது, போஸ்டர்லையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுவும் சென்சார் கொடுத்துக்கிறது உலக அறிந்த உண்மை. அப்புறமா அந்த கற்பழிப்பு காட்சியை பற்றி சொல்கிறாங்க. அந்த கற்பழிப்பு வந்து கேங் ரேப்பிங்ன்ட்டு பருத்தி வீரன் படத்தில் பிரியாமணியை வந்து லாரி டிரைவருங்க 5 கற்பழிப்பாங்க. இதுதான் கற்பழிப்பு. இது ஒரு பெண் மேலே ஒரு ஆண் படுத்திருப்பான், முத்தம் கொடுப்பான். இந்த மாதிரி காட்சி கூட என் படத்தில் கிடையாது.
அவங்க சொல்கிற மாதிரி புரூச்சியல் ரேப் கேங் ரேப் கிடையவே கிடையாது, இந்த மாதிரி காட்சியும் கிடையாது. இது இன்னும் இந்த படத்தில் அதே பருத்தி விரண்டில் ஒரு பெண் மேலே ஒரு ஆண் படுத்துன்னுவாங்க, நாலு கால் மட்டும் காட்சி இருக்கும். இதுவும் வந்து இந்த மாதிரி என் படத்தில் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி கூட இந்த படத்தில் இதுவே மென்மையானது, இதை விட ஒரு மென்மையாக, இதை விட ஒரு பதிவை யாராலையும் கொடுக்க முடியாது. ஒரு பெண்ணை கற்பழிச்சிருந்து அந்த மாதிரி நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் வந்து பருத்தி விரண்டில் வந்து கதாநாயகன் வந்து அந்த கதாநாயகியை வந்து வெட்டுவார், கத்தியில் வந்து கொடூரமாக வெட்டுவார். அதுலேயும் ரத்தக்கரையோடு, அதாவது தொடையெல்லாம் துண்டு துண்டாக வறுத்து, இடுப்பு அப்புறமா தலை, அந்த காட்சியும் வந்து படத்தில் வரும். இருட்டில் காட்டுவாங்க, அந்த காட்சி வந்து வெளிச்சமாக தெரியும். அந்த மாதிரியும் இந்த படத்தில் கிடையாது. இது கடைசியில் வந்து கதாநாயகனை பருத்தி விரண்டில் கொடூரமாக தாக்கி, ஒரு அஞ்சு பத்து பேர் தாக்கி அவரை அரை நிறுவனத்தோடு சாகடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியும் கிடையாது. இன்னும் அவங்க வந்து என்னென்ன இதில் வந்து கேட்டிருக்கிறாங்களோ அதுக்கான கவுண்டர் என்னென்னா, மெட்ராஸ்கேப்ன்ற படம், புலிப்பார்வைன்ற படம், இனம்ன்ற படம், பருத்தி விரண்ன்ற படம், இந்த படங்களுக்கெல்லாம் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க. இந்த நிறுவனங்களெல்லாம் பிரபலமான நிறுவனங்கள், இந்த இயக்குநர்களெல்லாம் மிகவும் சாதித்தவர்கள். ஆனால் நான் முதல் படம் எடுக்க வந்திருக்கின்றேன், எங்கள் தயாரிப்பாளரும் முதல் படம், ஏன் எங்களுக்கு இந்த விதமான துயரம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இதை வந்து போராடி தான் வெல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா எனக்கு வந்து என்னை விட எனக்கு மிகவும் வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆந்திராலேருந்து வந்த ஒரு தயாரிப்பாளர் வந்து இன்றைக்கி படுக்கையில் இருக்கிறாரு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஆனால் எனக்கு என்னை பற்றி கவலை இல்லை, இன்றைக்கி வந்து எல்லாமே நான் முன்னெடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இதுக்கு வந்து உங்களால் ஒரு நீதி கிடைக்கும், ஒரு நியாயம் கிடைக்கும், எப்படியாவது ஒரு இது வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா இசைப்பிரியா வந்து கொலை செய்யப்பட்டது யாராலையும் தாங்கிக்க கூட முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கி ஐநா சபையில் கூட சாட்சியாக இருக்கிறது அதுதான். ஆனால் அதை வந்து நான் காட்டக்கூடாதுன்றது வந்து, அதுவும் மென்மையாக தூய்மையாக காட்டியிருக்கிற ஒரு விஷயத்தை காட்டக்கூடாதுன்றது அவங்க தான் வெட்கப்படணும். ஏன்னா ஒரு பெண்ணை இவ்வளோ கொடூரமாக ஒரு இராணுவம் செய்ததுக்கு வெட்கப்படக்கூடியவர்கள் அவர்கள், நாம் அல்ல. எதற்காக நம்மை வந்து படத்தில் வந்து காட்சியின் நிழலாக வந்து நான் சிறிது தான், ஆனால் அவங்க வந்து ஒரு பெண்ணை வந்து நிறுவனப்படுத்தி சேனல் 4ல வந்து இது பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடூரம். ஒருவேளை ஏன் சகோதரிக்கு வந்திருந்தாலோ, யாருடைய சகோதரிக்கு வந்திருந்தாலும் அது நம்ம தாங்கிக்குவோமா? அது உண்மையிலே அது ஒரு இனப்படுகொலை தானே, அது ஒரு உண்மையிலே அவங்க வந்து பண்ணது ஒரு ஒரு தண்டிக்கப்பட விஷயம் தானே. பா சிதம்பரம் கூட ஒரு முறை அந்த சேனல் 4ஐ பார்த்துட்டு சொன்னார், ஆமாம் இது உண்மையான காணொலி தான். அப்போ ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கிற ராமா அவங்கள தண்டிக்கணும்னு. அப்போது நட்பு நாட்டில் வந்து எதை வேணாலும் செய்யலாமா? நட்பு நாட்டில் கற்பழிக்கலாம், எதை வேணால் செய்யலாம். ஏன் நம்ம நாட்டிலேயே நம்ம இடத்துலையே வந்து ஒரு தவறு செய்தால் கூட அவங்கள வந்து கைதி பண்ணி சிறையில் போடுறாங்களே. அதை விட உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்ய விருப்பப்படுறேன். இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பத்திரிகை, நீங்கள் வந்து எவ்வளோ படங்களை வந்து நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு பார்த்துருப்பீங்க. ஆனால் என்ன, நேற்றுலேருந்து விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க, இன்னும் சில இடத்துல விசாரிக்கிறாங்க. என்ன, நான் தீவிரவாதியா? நான் ஒரு திரைப்படம் எடுத்துக்கிறேன், ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன், அதை விசாரிக்கிறாங்க. தயாரிப்பாளர் எங்கிறாரு, இயக்குனர் எங்கிறாருன்னு. வேறு எத்தனையோ படங்கள் நடந்துச்சு, அந்த டைரக்டரையும் அந்த இயக்குனர் தயாரிப்பாளர்லாம் விசாரிக்கிறாங்களா போலீஸு? ஏன் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க எனக்கு புரியல. ஏன்னா கர்நாடகத்தில் தான் பல பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்குது, மொழி பிரச்சனை இருக்குது. இங்கே பார்த்தா தமிழன் தமிழனே இவ்வளோ மோசமாக நடத்துகிறான்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. இதுக்கு எங்கே பதில் கிடைக்கணும் தெரியல, எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அங்கே வந்து எல்லா நாட்டிலையும் அவங்களுக்கு கருத்துரிமை, சுதந்திரம், பேச்சுரிமை எல்லாமே இருக்குது. நம்ம நாட்டில் பெரிய ஜனநாயக நாடுன்றோம் நம்ம, ஏன் நம்ம ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரி இல்லை? வேறு ஏதாவது நீங்கள் கேட்குறதா இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஆமாங்கய்யா, வாய்ப்பு. ஆமாங்க, நீதிமன்றத்துக்கு போக போகிறோம். எனக்கு ரெண்டு நாள் ஆச்சுங்க ஆர்டரு, இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அப்புறமா நாளைக்கு தான் நான் போய் வக்கீலை பார்க்க போகிறேன். ஆமாம், உறுதியாக போராட போகிறேங்க. சம்பந்தமாக
இல்லைங்கய்யா, நான் இதை பற்றி யாருக்கிட்டையும், ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் கர்நாடக மாநிலம். ஒருவேளை நான் வந்து இதை அவ்வளோ பேர் அறிமுகம் இல்லை, ஒருவேளை அவங்கள போய் சந்திக்கிற பட்சத்தில் என்ன ஆகிடும்னா, இதையே பிராண்ட் பண்ணி இது இப்படிப்பட்ட ஒரு நிலைன்றதை முத்திரை குத்துவாங்க. எனக்கு வந்து இது வந்து ஒரு பொதுவான, நான் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு பதிவு பண்ண விருப்பப்படுறேன். ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் நான். இசைப்பிரியா வந்து ரெண்டு கைகள் கட்டப்பட்டு இறந்து இருந்ததை நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க, பின்னால் கைகள் கட்டப்பட்டிருந்து. இந்த படத்தில் நான் வந்து கடைசியில் வந்து அந்த அம்மா வந்து இப்படி சுடுறதுக்கு முன்னால் கீழே படுத்திருப்பாங்க, காக்கா வழி போகிற மாதிரி இப்படி பண்ணுவாங்க. பண்ணும்போது இந்த கையில் வந்து பின்னாலேருந்து அந்த மண்ணை புரண்டி எடுப்பான், ஒரு புடி மண் எடுக்கும் போது அவன் சுட்டுடுவான், அந்த ரத்தம் மூக்கு வழியாக வளைஞ்சி அப்படியே அந்த கையில் போய் அப்படியே இலங்கை மேப்பாக மாறும். அப்போ நாங்கள் ஒரு வசனம் வச்சுருக்கேன். அந்த வசனம் என்னன்னா, இந்த மண்ணில் பிறந்த எல்லா மனித உயிர்களுமே தன் தாய் மண்ணை நேசிக்கின்றது. இப்படித்தான் இந்த பெண்ணும் தன் தாய் மண்ணை நேசித்தாள். விலங்குகள் கூட தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல விருப்பப்படுவதில்லை. அப்படி இருக்க இவர்கள் மட்டும் என்ன பாவம் செய்தார்கள்? இயேசுவை பிரார்த்திக்கும், அல்லாவை தொழும், புத்தனை போதிக்கும், காந்தியை விரும்பும் எந்த நாடுகளுமே மனிதாபிமான அடிப்படையில் கூட இவர்களை காப்பாற்ற முன்வரவில்லை. ஐநா சபை கூட தன் கண்களை மூடிக்கொண்டது. உலக நீதிமன்றங்களும் உறங்கிவிட்டன. இன்று இவர்களுக்கு, நாளை நமக்கு. விழிப்புணர்வோடு இருப்போம், ஒன்றாக ஒற்றுமையாக மனிதநேயத்தை காப்பாற்றுவோமாக. என்று இந்த மண்ணில் சுதந்திர காற்று வீசுமோ அன்றுதான் இந்த பெண்ணின் ஆத்மா சாந்தி அடையும். இனி இவ்வுலகில் எந்த பெண்ணுக்குமே இந்த அவலம் நேரக்கூடாது என்ற உறுதியோடு தற்காலிகமாக விடைபெறுவோம். இப்படிக்கு கணேசன். இது மனிதனை அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்து, வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இல்லைன்னா நானும் வந்து கமர்ஷியல் படம், அந்த படம், எந்த படம் எடுக்கலாம், எனக்கு அது கிடையாது. இந்த உண்மையை சொல்லணும் இந்த உலகுக்கு. ஏன்னா எத்தனையோ சகோதரிகள், என் சகோதரிக்கு நாளைக்கு ஆச்சுன்னா நான் துடிக்குவேன் இல்லையா? அந்த அந்த வருத்தம் தான் என்னை வந்து இந்த படம் எடுக்க வச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க, 5 தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. இதில் கமல்ஹாசன், ரஜினியை, விஜய், அஜித் எல்லாருமே, திரையுலகினர் எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. நான் பெங்களூர்லேருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு எழுச்சி வந்துச்சு. இவங்கெல்லாம் கத்துறாங்களே, இவங்கெல்லாம் போராடுறாங்களே, நம்ம பின்னால் எல்லாருமே வருவாங்க, ஏதாவது குரல் கொடுப்பாங்கன்னு கூட நான் நினச்சேன். இன்னைக்கு கூட முயற்சி பண்ணியிருக்கிறேன், ஆனால் யாருமே கிடைக்கல. 3.5 வருஷத்துக்கு முன்னாலங்கயா லீ மெரிடியன் ஹோட்டலில் வந்து ஒரு சந்திப்பு நடந்தது. பத்திரிகையாளர்களும் எல்லாமே 500 ரூபா டிக்கெட் கொடுத்து போனோம். அதுக்கு சிறப்பு விருந்தினர் கமல்ஹாசன் தான் வந்தார். அப்போ சென்சார் போர்டு ஆஃபீஸரும் அங்கே வந்தார். அப்போ நேரடியாகவே நான் கமல்ஹாசன் கிட்ட கேட்டேன், இலங்கை தமிழர் சப்ஜெக்ட் விஷயமாக படம் எடுத்தால் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். முதல் நீங்கள் எடுங்க, கொடுப்பாங்கன்னு சொன்னார் அவர் எனக்கு. இது கண்டிப்பாக பத்திரிகையில் யாராக இருந்தாலும் அவராக இருந்தாலும் தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் தெரு தெருவாக அலையிறேன், பல பேரை முயற்சி பண்ணுறேன், முயற்சி பண்ணினே இருக்கிறேன். இதில் வந்து கசப்பான அனுபவங்களும் இருக்குது, துயரமான சம்பவங்களும் இருக்குது, ஆனால் முயற்சி பண்ணினே இருக்கிறேன். ஏன்னா உயிர் இருக்கிற வரைக்கும் முயற்சி செய்யணுன்றது தான் என்னுடைய இது. என்ன பண்ண முடியும்? ஒன்று கொல்ல முடியும், அவ்வளோதான், மற்றதை அழிக்கவே முடியாது. அந்த முயற்சியை எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அந்த முயற்சிக்கு வந்து நீங்கள் உறுதுணையாக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உண்மைங்க, 100க்கு 100. ஏன்னா எஸ்வி சேகர் வரும்போதே பிஜேபி கொடியோட தான் வராரு அவர். ஒரு அதாவது நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஒரு அதாவது நடுநிலையானவர் தான் இந்த படத்தை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் அந்த கொடியோடு வந்து அந்த காரில் இறங்கி அவர் வந்து அழகாக வாழைப்பழத்தில் ஊசியை குத்துற மாதிரி சொல்கிறார், இந்த படத்தை இங்கே வெளியிடாதீங்க, வெளிநாட்டில் வெளியிட்டுங்கன்றார். அவர் யார் இதை சொல்கிறதுக்கு? நாம் கேட்குறது வந்து இது, அவர் கேட்குறார் ஒரு ஆதாரம், இசைப்பிரியா கற்பழிச்சிருந்துக்காக வீடியோ இருக்கான்னு கேட்குறாரு. இது எப்படி நியாயம்? யாராவது கேட்க முடியுங்களா? என் பிள்ளை எனக்கு தான் பிறந்தானா, நான் எப்படி நிரூபிக்க முடியும்? நான் சொல்கிறேன், என் மனைவி சொல்கிற, அவ்வளோதான். அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டார், அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஆனால் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அங்கே பேசுனா மறுபடியும் லாபி, இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் எல்லா லாபி ஒர்க்கும் பண்ணுறது எஸ்வி சேகரும் பழனிசாமி ரெண்டு பேர் தான். ஏன்னா நார்த் இந்தியன் வந்து அவனுக்கு மொழி தெரியலைன்னா கூட கண்ணீர் வடிக்கிறான், படத்தை பார்த்து அவன் ஃபீல் பண்ணுறான். அவங்க கொடுக்குறது தயாராகிட்டாங்க. அந்த பெண்மணி வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஆனாலும் சரின்னு ஒத்துக்கிற சமயத்தில் நம்ம ஆள் எழுந்து கொடுக்காதீங்கன்றான். அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அது. ஐயா ஒரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேன், கர்நாடகத்தில் இருக்கிற கன்னடர்கள் தெளிவாக இருக்கிறாங்க, ஆந்திராவில் இருக்கிற தெலுங்குகள் தெளிவாக இருக்கிறாங்க, கேரளாவில் இருக்கிறவங்க தெளிவாக இருக்கிறாங்க, நார்த் இந்தியன் தெளிவாக இருக்கிறாங்க. நம்பால் வந்து
நம்மளே பிடிச்சி தப்பு பண்ணலன்னா கூட நிக்கி இவனை சுடணும்ன்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஆமாங்க, ஆரம்பத்தில் தெரிவிக்கல. இது வந்து இது பின்னணி வேற ஒரு விஷயம் இருக்கு, நான் இங்கே பதிவு பண்ண முடியாது. இந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்காக நான் கனடா போனேன் 3 வருஷத்துக்கு முன்னால். அவங்களுடைய சித்தி இருந்தாங்க, அவங்க சித்தி கிட்ட பேசி, அவங்க சித்தி அவங்க அக்கா அவங்க அம்மா கிட்ட பேசி அவங்க அனுமதியோடு தான் இந்த வந்து எனக்கு ஒவ்வொரு விஷயமும், அதாவது எனக்கு வந்து இசைப்பிரியாவுடைய 6 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் யாருமே பார்க்காத படங்கள்லாம் எங்கிட்ட இருக்கு. இதெல்லாம் கொடுத்தவங்க அவங்க தான், அவங்க வீட்டு மூலியமாக கொடுத்தாங்க. இதுக்கு பின்னால் ஒரு வேலை நடக்குது, அதை வந்து இங்கே நான் இந்த பொது இடத்துல வந்து சொல்கிறது விருப்பப்படலை. அதனால் வந்து நான் இது முழுக்க முழுக்க அவங்க கொடுத்த விஷயம். இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும், ஏன்னா இந்த பெயர் எப்படி வருது, அவங்க மருத்துவமனைக்கு எப்படி போனாங்கோ இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு திரைக்கதையை அமைச்சிருக்கிறேன், எல்லாமே அவங்க கொடுத்த செய்தி தான். அப்படியெல்லாம் நான் வந்து எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, எடுக்கக்கூடாதுன்னா எடுக்காமல் நிற்க வச்சுருந்தேன் நான். ஆமாங்க, இது வந்து ஏன்னா அப்போ அவங்க வந்து ஒரு சிக்கலில் இருந்தாங்க, சொல்ல முடியாத ஒரு சிக்கலில் இருந்தாங்க, அவங்க பேசக்கூடாத ஒரு நிலையில் இருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க தங்கச்சி தான் அவங்கள எல்லாமே கேட்டு, நான் தான் சாட்சி, அதுக்கு இன்னும் 4 பேர் சாட்சி, அவங்க எடுத்தாங்க. இடையில் ஒருத்தர் புகுந்து இதுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குனார், அதெல்லாம் பிரச்சனையை போனால் பெருசாகவும் அது என்னென்னோ செய்வாங்க, அதெல்லாம் நான் இங்கே பதிவு பண்ண விருப்பப்படலை. அப்படி ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை வந்தால் அதை கூட நான் வந்து சொல்கிறதுக்கு தயங்க மாட்டேன். என்னென்னா மிஞ்சி மிஞ்சி போனால் என்னை கொள்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அது ஒரு கூட்டம், இங்கே வேறு மாதிரி ஒரு கூட்டம் எங்கேயும் இருக்குது. ஆனால் இது அது நான் வந்து எதுக்கு பெருசுப்படுத்தணும், எனக்கு அது நோக்கம் இல்லை. எனக்கு வந்து இசைப்பிரியாவுக்கு நடந்த கொடூரத்தை இந்த உலகிற்கு சொல்லணும், இந்த படத்தை மக்கள் பார்க்கணும், இதுதான் விஷயம். என்னுடைய தயாரிப்பாளர் காப்பாற்றப்படணும், இந்த 3 விஷயம் தான் எனக்கு குறிக்கோள். முயற்சி பண்ணிணுக்கிறேங்க மேடம். ஆமாம், முயற்சி பண்ணிட்டுருக்கிறேன், சில பேர்கிட்ட பேசினுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை அவங்க பார்த்தாங்கன்னா அது வந்து ஒரு இதாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு நடுநிலையான ஒரு சரியான ஒரு இதை நான் கொடுத்துருக்குறேன். அந்த படத்தை நான் வந்து இந்த தொடர்ந்து பார்த்திங்கன்னா என்ன 3 வருஷத்தில் பல பிரச்சனைகள், என்னை கடத்தின்னு போய் பாரிஸில் போகும்போது என்னை கடத்தின்னு போய் துப்பாக்கி முனையிலலாம் வச்சுட்டு இருந்தாங்க, நிறைய நடந்துச்சு. ஆனால் எல்லாமே ஒரு புத்தகமாக 1000 பக்கத்துக்கு புத்தகம் விடுற மாதிரி இல்லை, அவங்களையும் பார்த்து சந்தித்து. ஏன்னா இந்த படம் வந்து யாருக்கும் எதிரானது கிடையாது, ஒரு குற்றவாளி சிங்கள இராணுவத்தில் எவனாக இருக்கட்டும், நம்ம இராணுவத்திலேயே தப்பு செய்தால் கூட குற்றவாளி குற்றவாளி தான், அவனை வந்து சட்டப்படி தண்டனை கொடுக்க வேண்டி செய்கிறாங்க. இப்போ கூட கோர்ட்ஸ் ஆர்டர்னு இருக்குது, பண்ணுறாங்க. ஏன் நம்ம சிங்கள இராணுவம்னு அவனை காட்டக்கூடாதுன்னு உலகத்துக்கே தெரியுமே, அப்போ ஏன் இதை செய்யக்கூடாது? ஹியூமானிட்டியே இல்லையா, மனிதநேயமே இல்லையா? அது இந்த மனிதநேயன்ற ஒரே ஒரு குறிக்கோள் தான் என்னுடைய லட்சியம், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லணும், 2000 ஆண்டு கர்நாடக மாநிலத்தில் மனிதநேயம்ன்ட்டு, அதாவது மாணவியத்தே, கன்னடத்தில் வந்து மாணவியத்தேனா மனிதநேயம் அப்படின்ற ஒரு படத்தை நான் எடுத்தேன். அந்த படம் வந்து குழந்தைகள் படம், அந்த படத்துக்கும் பல பிரச்சனைகள், மாநில விருதுக்கு தேர்வு பண்ணி இறுதியில் வந்து நான் ஒரு தமிழன்றதுனால பட்டியலே மாற்றினாங்க. அதுக்கப்புறமா 2007 ஒரு படம் எடுத்தேன், அது ஒரு குழந்தைகள் படம், அதுக்கும் மாநில விருது தேர்வு பண்ணி அதுலேயும் பிரச்சனை பண்ணி இப்போ டெல்லி உச்சநீதிமன்றத்தில் என் கேஸ் வந்து அடுத்த வாரம் ஃபைல் ஆக போகுது. பல பிரச்சனைகள், அதாவது தொடர்ந்து எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. அப்போனா நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, இப்போ வணங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அடிமைகளோட கீழான அடிமைகள், அப்போது என்னத்துக்கு ஒரு புழு கூட இப்படி தொட்டால் அப்படி முயற்சி பண்ணுது, ஏதோ தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுது, எறும்பு கூட கடிக்கிறதுக்கு, அப்போ மனுஷனாக பிறந்து என்ன என்ன பையன் நான், எதுக்காக நான் வாழணும்? நான் முயற்சி பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பேர்னா இப்போ வந்து இந்தியாவே சட்டத்தை வச்சு, சர்வாதிகாரத்தை வச்சு, போலீஸை வச்சு ஒருத்தனை அடக்கி ஒடுக்கி அவனை உள்ளே போட்டு அவனுக்கு இல்லாத பிரச்சனையெல்லாம் கொடுத்து நசுக்கணும்னு பார்க்குறாங்க, நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அப்போ எப்போ தான் நம்ம வெளியே வருவோம், எப்போ தான் வெளியே வருவோம்? விழிப்புணர்ச்சியே வராது, போராட யாருமே வரமாட்டாங்க, எதுவுமே நடக்காது. இன்றைக்கி எல்லாருமே இந்த படம் கேட்டவொன்னா அச்சப்படுறாங்க, பேசுகிறதுக்கே என்ன 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 ஆகிடப்போகுது, பேசுனான்னா உயிராக போட போகுது. ஒருத்தர் இருந்தால் தான் பயம், 100 பேர் இருந்தால் எப்படி? 100 பேரையும் கொண்டுடுவாங்களா? 100 பேரையும் அழிச்சிடுவாங்களா? எவ்வளோ நாட்டில் வந்து பிரைம் மினிஸ்டரையும் பிரசிடெண்ட்டை கூட அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருக்குறாங்க, நடந்திருக்கு. நியாயம் கிடைக்கும், இந்த நியாயத்துக்கு முதல் காரணமே நீங்கள் தான். ஏன்னா உங்களால் தான் பல பேரை உருவாக்கிக்கிறீங்க, பல பேர் எங்கேயோ எடுத்துன்னு போய்க்கிறது நீங்கள், இந்த இடத்துல உட்காந்து எங்கெங்கேயோ கொண்டுன்னு போய்க்கிறீங்க. நாமெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம், இந்த நியாயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு தீர்வை நான் நோக்கி உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, ஏன்னா நான் முயற்சியை வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். நான் சொல்லுங்க,
ஒரு விஷயம், ஒரு நிமிடம், இங்க வந்து நான் தயாரிப்பாளர் உறுப்பினரே கிடையாது. நல்லா கேட்டுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. இல்ல, அவர் என்னுடைய நண்பர் தான், என்கிட்ட நிறைய முறை பேசியிருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து இந்த மாதிரி படம் கிரிட்டிக்கலான ஒரு படம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே நீங்க ஒரு அமைப்பு ரீதியா நீங்க வந்து செயல்பட்டுருக்கணும். எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த படம் வந்தா கண்டிப்பா ஏதாவது ப்ராப்ளம் வரும், நீங்க வந்து அந்த நேரத்துல வந்து எனக்கு கை கொடுங்க, நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயத்த நான் கொடுத்தேன். இருங்க, ஒரு நிமிஷம், நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் என்ன நினைச்சேன்னா, இந்த படத்தை யாருக்குமே தெரியாம ஒரு பெங்களூர்லேருந்து வரேன் நான், இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு, ஏன்னா இப்போ தெரிஞ்சிச்சின்னு வச்சுங்கோ, அதுக்கு ஒரு அடையாளம் வரும், அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். இப்போ நான் வைகோவை போய் பார்க்குறேன், சீமானை பார்க்க, மற்றவங்களை பா, இது ஒரு அடையாளம் வரும், இது இவங்களுடைய படம்னு ஒரு பிராண்ட் ஆகும். நாளைக்கு ஒரு அதில் ஒரு எனக்கு ஒரு இது வரும், எதுக்கு அந்த மாதிரி நான் பிராண்ட் ஆகணும், எந்த கட்சியை நான் இல்லை இல்லை, ஒரு நிமிஷம் அந்த பிரச்சனையை நான் சந்திச்சுக்கிறேன். ஆனால் இந்த ஒரே ஒரு காரணத்தினால யாருக்கும் நம்ம பிரச்சனை வரும், சென்சார் போர்டு தானே படத்தை பார்க்க போகிறாங்க, சென்சார் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன். ஏன்னா இப்போ கூட இது இதுக்கு முன்னால் எல்லா படமும் எனக்கு பிரச்சனை வந்திருக்கு, சென்சார் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் நினச்சனோலியே இதை இவங்களை சந்திக்கணும். இன்னொன்று என்னென்னா, இவரை சந்தித்தா இவருக்கும், அவரை சந்தித்தா இவருக்கும், நான் யாரை சந்திக்கிறது? இது பெரிய பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை எங்கே போய் சொல்கிறது நான்? அதனால நான் யாரையுமே சந்திக்க விருப்பப்படல, உங்களை மட்டும் நம்பி நான் இங்கே சொல்கிறேன், அவ்வளோதான். இது ஒரு பிரச்சனை பெருசாக இருக்குங்க ஐயா, இங்கே நான் சொல்ல முடியாது. இது சார், இலங்கை தமிழர் தேர்தலையே எங்களை யாரும் கூப்பிடலை, வராண்டையான்ட்டான், வாய திறகான்ட்டான். அதுக்கப்புறம் தேர்தல் இருந்துச்சு, அது அவர் இப்போ தேனி கண்ணை பதிவு சொல்கிறேன். அதனால் ஒழுங்காக தேர்தல் இருந்துச்சு. இல்லைங்க, இன்னும் முயற்சி பண்ணல, ரெண்டு நாள் தான் ஆச்சு. ஏன்னா நம்ம பட தயாரிப்பாளர் வந்து ரொம்ப, அவருக்கு உடல்நிலையும் சரியில்லை, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறார். அவருக்கு எப்படி நான் வந்து இதை தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குறேன்றது தெரியல, முயற்சி பண்ணிருக்கிறேன். அதுக்கு தான் நான் முதல்ல வந்து பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு உங்கள் ஆலோசனைப்படி உங்களுடைய அறிவுரைப்படி ஏதாவது இதை எப்படி நீதிமன்றத்தை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் ஏதாவது சில பேர் வந்து எனக்கு அட்வைஸையோ அறிவுரையோ கொடுத்துருந்தா அதை எடுத்து அந்த வழியில் போகலான்றதான் வச்சுக்கிறேன். இன்டர்நேஷனல் சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் பிரகாரமா சொல்லுங்கள், 60% ஆஃப் த கண்ட்ரியில் எங்கெங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுறீங்களோ அங்கே வந்து சென்சார் வாங்கி பண்ணிட்டீங்கன்னா, எதனா ஒரு கண்ட்ரியில் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த கண்ட்ரியில் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலாம். அதை வச்சு அதை பற்றி உங்கள் அட்வொகேட் பண்ணாரா? இல்லைங்க, இன்னும் சந்திக்கல நான். புரியுதா? புரியுது. 60% ஆஃப் த கண்ட்ரியில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சென்சார் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இந்தியாவில் அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் இந்தியாவில் அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை வச்சு இவங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்டு நீங்கள் கொடுக்கலாம், கொடுத்துட்டு நீங்கள் வாங்கலாம். நல்ல விஷயம், கிட்ட பேசுங்க. பேசுறேன் கண்டிப்பாக, நல்லது, நன்றிங்க. அதே மாதிரி அந்த